ஆஸ்கார் ரேஸ்கா நமஸ்கார் நெட்டி ஃபார் யூ யுவர் சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர். ஏற்கனவே ஆர்ஆர் வந்து நம்ம கிட்ட தோத்து போயிட்டாங்க, அடி வாங்கின புலியாக இருக்காங்க. நம்மளோட அந்த சிங்கத்தோட கர்ஜனையை அடக்குவாங்களா இல்லை அந்த சிங்கத்தோட கர்ஜனைக்கு பயந்து ஓடுவாங்களா அப்படின்றது ஆடியன்ஸ்கிட்டே கேட்டு தெரிஞ்சால் நான் வந்திருக்கேன், வாங்க போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். சார், சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் வந்து ஜெய்ப்பூரில் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்ம கூட ஆடி தோத்துட்டாங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் வெறித்தனமாக இருப்பாங்க. அந்த டீமில் நம்ம சிஎஸ்கேயில் யார் டஃப் கொடுப்பான்னு எதிர்பார்க்குறீங்க? அந்த டீமில் டஃப் கொடுப்பான்னு பார்த்தா ஆர்ச்சர், போலிங் ஆர்ச்சரு, அவர் கொஞ்சம் போலிங் நல்லாயிருக்கு. ப்ளஸ் பேட்டிங் பார்த்தீங்கன்னா அஜிங்கிய ரஹானே கொஞ்சம் டவுனில் தான் இருக்கார். பட்டு பட்லர், ஜோஸ் பட்லர் டாப்பில் இருக்கார். அவர் அவுட் பண்ணணும், அவரோட விக்கெட் பண்ணணும். அந்த விக்கெட் எடுத்தாலே பெரிய விஷயந்தான். ஜோஸ் பட்லர் விக்கெட்டையும் நெக்ஸ்ட்டு தேர்டு ஃபர்ஸ்ட் டவுனில் இறங்குறது யார் மறந்துட்ட பேர், அவர் ஒருத்தர் ஒருவர், அந்த ரெண்டு பேரும் மட்டும் விக்கெட் எடுத்தோன்னா ராஜஸ்தான் நம்ம கண்ட்ரோலில் வந்துடும். மேம், சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் நடக்குது, அதில் யார் ஜெயிப்பான்னு எதிர்பார்க்குறீங்க? ஆப்வியஸ்லி சிஎஸ்கே, சிஎஸ்கே தான். பட்லர் தான், பட்லர் தான் சம ஃபார்மில் இருக்கார். ஏன்னா ஓப்பனிங் கரெக்டான இது இருக்கார். பவுலிங்கில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்லா போடுறாரு. இதில் ஸ்பின்னிங் வந்து நான் ஏன்னா முக்கால்வாசி நம்ம மிடில் ஆர்டர் வந்து தோனி அவங்களாம் கொஞ்சம் ஸ்பின்னு ஆடுறது கொஞ்சம் இதாக இருக்குது. மற்ற ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் ஈஸியாக ஆறிடுறானுங்க. ஸ்ரேயஸ் கோபால் சம இதாக இருப்பார், ஏன்னா அவர் தான் மிடில் ஓவர்ஸ் போடுறாரு, மிடில் ஓவர்ஸ் போடுறாரு. அதேமாதிரி ஜோஃப்ரா ஆர்ச்சரையும் ஸ்ரேயஸ் கோபாலையும் அடிக்கலாம். மற்றாலாம் நம்ம உனாட்கட்லாம் நம்ம ஆள் போட்டார்னா நமக்கு ரன் நல்லா கொடுத்துருவாரு. பேட்டிங் ஸ்டோக்ஸ் ஏன்னா கடைசியாக வந்து முடிக்கிறான் மீன்ஸ் அது. அதேமாதிரி ஸ்மித்தை வந்து என்னென்னா ஒரு கேல்குலேட் பண்ணி ஒரு இன்னிங்ஸ் ஆடுறான். மற்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரஹானே என்னைக்கு ஒரு நாள் அடிப்பார். ரஹானேக்கெலாம் ஒன்றும் டஃப் இல்லை எனக்கு தெரிஞ்சு. சாம்சன் ஏன் ஆடலன்னு தெரியல எனக்கு, ஜஸ்ட் இன்ஜுரி என்ன இன்ஜுரி இஷ்யூ என்னன்னு தெரியல. ஆனால் சாம்சன் வந்து வந்தார்னா அவர் ஒரு டஃப், சாம்சன் பட்லர் டஃப்பு. இவர் யார் டஃப் கொடுத்தாலும் தோனி பார்த்து இல்லை, நம்மளோட பிச்சில் வந்துட்டு அவங்க வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் இப்போ. ஆனால் அவங்களோட பிச்சில் வந்துட்டு கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க. பட்லர் வந்துட்டு நல்லா விளாட வராங்க. நம்மளோட பிச்சில் வந்துட்டு ஹர்பஜன் வந்து அங்கே எடுக்க மாட்டாங்க. அதனால் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் அங்கே டஃப் தான். சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் போன வாட்டி வந்து ஆர்ஆர் தோத்துட்டாங்க. இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் ஒரு கண்டிப்பாக கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்கன்ற எந்த மாதிரி டவுட்டும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன இருந்தாலும் சிஎஸ்கே தான் ஜெயிக்கும், என் ஒப்பீனியன் சிஎஸ்கே தான். ராஜஸ்தானில் யார் டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவரு என்ன மாதிரி தான் அது தெரியல. கரெக்டா? ஹை பை பாய். ராஜஸ்தானில் தெரியல ப்ரோ, ஆனால் சிஎஸ்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். பிகாஸ் தலை இருக்காரு, தலையை தவிர யாரும் அவங்க வேறு எப்படின்னு சொல்ல முடியாது. வேறு ராஜஸ்தான் டஃப் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட்லர் நல்லா அடிப்பாப்பான், ஸோ டஃப் கொடுப்பாங்க. பட் சென்னை ஜெயிச்சிரும் எனக்கு. சென்னை யார் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை? எப்போ நம்ம தலை தோனி மேலே தான், தோனி இருக்கிற வரைக்கும் விட மாட்டாப்பில். பட்லரை கொஞ்சம் வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு எவ்வளோ தான் அடித்தாலும் நம்ம டீம்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பவுலர்ஸும் இருக்காங்க அந்தளவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி. ஸோ ரெய்னா அவரெலாம் வந்து ஓரளவு ஃபீல்டிங்லேயும் சரி எந்த எல்லா விதத்துலேயும் வந்து டீமை எந்தளவுக்கு ஹேண்டில் பண்ணணுமோ அந்தளவுக்கு தோனி கேப்டன்சினால் கண்டிப்பாக வின் பண்ணுங்கிற வின் பண்ணுவோம். வேறு பிச்சில் கொஞ்சம் டஃப், மும்பை கூட பார்த்திங்கன்னா தோத்துட்டாங்க. மும்பைக்கும் சென்னைக்கும் மறுபடியும் சென்னையில் நடக்கிறப்ப தான் அவங்களோட இது தெரியும் நான். அதே மாதிரி ஆர்ஆரில் வந்துட்டு ஓப்பனிங் அவங்க கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. ரகானேயெல்லாம் மோஸ்ட்லி சென்னைக்கு தான் வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா சென்னையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் பேட்டிங் டூப்ளசிஸ் வந்ததுலேருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் நம்ம ஸ்கோர் பண்ணிடலான்னு பண்ணிடலாம். அங்கே டாஸும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அங்கேயும் யார் ஃபஸ்ட் பேட்டிங்கு செகண்ட் பேட்டிங்கன்றது அதனால் 50-50 சான்ஸ் தான். கரெக்டாக சொல்லிட முடியாது, கரெக்டாக வந்துட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அன்றைக்கி அதில் வந்துட்டு பட்லர் வந்துட்டு மெயின் ஒரு ஃபேக்டர் அங்கே ப்ளே பண்ணுவார் பட்லர். இங்கே வந்துட்டு நம்ம அவங்களோட இதில் வந்து ஆர்ச்சர் இருக்கார், நம்மளோட இதில் வந்துட்டு பிராவோ வேறு இல்லை இப்போ. ஆமாம், பிராவோ. அதனால் வந்துட்டு கொஞ்சம் 50-50 சான்ஸ் தான் இருக்குது. ஏன்னா சென்னைக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து மும்பைட்ட மட்டும்தான் இப்போ லாஸ் பண்ணியிருக்காங்க, மற்ற எல்லாத்துலேயும் வந்து நம்ம தோற்றுருக்காங்க. அதனால் சென்னைக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பவுலிங் வந்து ஆர்ச்சரும் கோபால் போட்டால் நல்லா டஃப்பாக இருக்கும். ஸ்டோக்ஸ் வந்து கடைசி ஒரு அது மாதிரி போடலாம். நம்ம ஆளுங்க வந்து ஸ்பின்னர்ஸ் தான். அது வந்து எல்லோரும் சொல்கிறாங்க சென்னை பிச் அப்படி பண்ணி வச்சுருக்காங்க மீன்ஸ் ஸ்பின்னர் அதெல்லாம் அதனால தான் நம்ம ஜெயிக்கல தான் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் சென்னை பிச்சு அது கண்டிஷன் நம்ம ஏதோ பண்ணுறதில்ல. பட் ஆனால் நம்ம இதில் இருக்கிற நீங்கள் ஸ்பின்னர்ஸ்லாம் எடுத்து பாருங்களேன், ஜடேஜா நல்லா போடுவார். இவர் தாயிர் கேட்கவே நான் போட்டார்னா எங்கன்னா கிரவுண்டு குயில் தான் ஓடுவார். அதுக்கப்புறம் வந்து இவர் ஹர்பஜன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் வந்து யூஸ் பண்ணுறதுல தான் சரிக்கு, நம்மால் தோனி யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. அதுக்கப்புறம் பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாட்ஸன் இன்னும் அவன் ஓன் இன்னிங்ஸ் அவன் நேற்று நல்லா ஆரம்பித்தார். பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் செட் கரெக்டாக கையிலே கொடுத்துட்டார். அது மாதிரி கொஞ்சம் நல்லா ஆரம்பிக்கலாம்.
இந்த இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வச்சுருங்க. இப்போ ப்ராவோ வந்தால் யாரை தூக்குவாங்கன்னு அது அவர் தான் பார்க்கணும். மற்றத ஒன் டவுன் ரைனா நல்ல ஃபார்மில் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் வந்து ரைனா இதுக்கு முன்னாடி ஐபிஎல்லாம் ஆடுறாரு, ஆடினார் நல்லாவே, மிஸ்டர் ஐபிஎல் அவர் தான். இந்த ஐபிஎல் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அவுட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ப்ராக்டிஸ் செஷன் அந்த இதிலே பார்க்கும்போதே நல்லா கொஞ்சம் அடிக்கிறாரு. ஸோ பால் பேட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இது பார்க்கும்போது ஜாதவுக்கு வாய்ப்பு கிடை, மீன்ஸ் என்னென்னா ஒரு மேட்ச் நல்லா கொண்டு போனார், அந்த மேட்ச் லாஸ்ட் ஆகணும் ஆக்சுவலி, பட் ஆனால் நல்லா கொண்டு போனார். அவருக்கு வந்து என்னென்ன நம்ம ஆளுங்களே பவுலிங்லே எந்தமே ஹை ஸ்கோரிங் மேட்ச்சே இல்லை, எல்லாமே முடிஞ்சதுனால அவர் போக மாட்டேங்குது. ராயுடு தான் ஃபார்முக்கு வரணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி போலிங்லேயும் கொஞ்சம் நம்ம வீக்காக இருக்கும் அப்படின்றாங்க. பட் அந்த சிஎஸ்கேல போலிங் பரவாயில்ல தான், அதை ஸ்பின்னர்ஸ் எல்லாமே மூணு பேர் ஹர்பஜன், ஜடேஜா ப்ளஸ் அந்த இம்ரான் தாஹிர் பெஸ்ட்டு நல்லா பண்ணுறாங்க. பட்டு ஸ்பீடில் தான் வந்து சாகர் போன வாட்டி மூணு விக்கெட் எடுத்துட்டாரு, பட் இந்த வாட்டி எடுக்கிறாரா தெரியல. தாகூர் கொஞ்சம் டவுட்டு தான், தாகூரை நிறுத்திட்டு வேறு யாருனா உள்ளே இறக்கலாம், இல்லை பேட்ஸ்மேன் வீக்கெண்டதுனால விஜயை உள்ளே கொண்டு வரலாம். எல்லாருமே அது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கான் அவர், விஜய் வந்து பேட்ஸ்மேன் விஜயை உள்ளே கொண்டு வந்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். விஜய் உள்ளே கொண்டு வந்தனா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அந்த க்யூக்லியன்னு யாரோ ஒரு புது போலர் இருக்கார், அவர் கொஞ்சம் அந்தளவுக்கு சரி கிடையாது எனக்கு தெரிஞ்ச போலரில், அவர் கொஞ்சம் சரி வீக் தான். வீக் வாட்ஸன் ஓப்பனிங் இறங்குறாரு, அவர் பெஸ்ட்டாக தான் ஆறார், போன ஐபிஎல் நான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தெரில, 14 பால் ஒரு அவர் எதிர்பார்க்க நம்ம எதிர்பார்க்க ரெண்டு அவர்கிட்டருந்து வர மாட்டுது. அதான் கொஞ்சம் ஓப்பனிங் சேஞ்ச் பண்ணி இறங்கினா நல்லாயிருக்கும். நான் ஓப்பனிங் மாறினா நம்ம இன்னும் கண்டிப்பாக வின் ஆகும், கண்டிப்பாக இருக்குது. பேட்டிங்கில் அந்த ஓப்பனிங் சார், ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா வாட்ஸன், வாட்ஸனை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே டாப் தான். இப்போ கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மேட்ச்சில் கொஞ்சம் இதுவாக இருக்குது, பட் அவருக்கு கூட ஆப்போசிட்டில் ஸ்டாண்ட் பண்ணுறது யாருனா கூட இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு ராய்டு இறக்குறாங்களா இப்போ லாஸ்ட்டாக வந்து டுப்ளசிஸ், ஓகே டுப்ளசிஸ் பெஸ்ட்டு தான், டுப்ளசிஸும் அவரும் இறங்குறது பெஸ்ட்டு தான், ஏன்னா டுப்ளசிஸ் ஸ்டாண்டிங் பேட்ஸ்மேனு. பட் இவர் தான், ராயுடு இறக்காமல் இவர் இறக்குனாலே போதும், அடுத்த ஒரு மூணு மேட்ச் கண்டினியூஸாக ஜெயித்தாலே நம்ம தான் சிஎஸ்கே வின்னு. ஆமாம் கண்டிப்பாக. இல்லை ஓப்பனிங் வந்து நம்ம கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க தலைவர். இல்லைஜி ஓப்பனிங் அதான் சொல்கிறல, டியூப்ளசிஸே இப்போ தான் வந்திருக்காரு, ஃபஸ்ட் மேட்சே 50, யார் கூட 50 ஜி, அது பஞ்சாப் கூட 50, நல்ல பேட்டிங் அது. ஏன்னா அது அடுத்த பால் அவரே தூக்கி, அஸ்வின் வந்தப்போ கொஞ்சம் பார்த்தேன், அஸ்வின் அவர் கடைசியாக பொறுமையாக ஆடி அதுக்கப்புறம் அவர் நின்றுருந்தார்னா 80க்கு மேலே அடிச்சிருப்பார், 80 கூட நேராக இருக்கும். அஸ்வின் பால் அடித்து அவர் ஸ்பின் பார்க்கல. அதுக்கப்புறம் வாட்ஸன் அதான் ஜி, வாட்ஸன் நல்ல ஃபார்ம் இருக்கு ஜி, போன ஐபிஎல்லே அவர் கொஞ்சம் பார்த்து ஃபஸ்ட்டு பவர் பிளே தாண்டிட்டார்னா அதுக்கப்புறம் அவர் அடிக்க ஆரம்பிக்கலாம். ஃபைனல் அடிச்சார்ல எஸ்ஆர்எஸ் கூட, ஆக்சுவலி நான் எஸ்ஆர்எஸ் சப்போர்ட்டர்ஸ் தான். அப்படிங்களா? ஏன்னா வார்னர் சப்போர்ட்டர் ஜி, அவ்வளோதான், அவருக்கு கம்பேக் கொடுத்தார்ல அதனால். பட் ஆனால் அந்த மேட்ச் கொஞ்சம் கால்குலேட்டாக போச்சு, நல்லா ஆடினார் வாட்ஸனு. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக ஒழுங்காக ஆடலாம், பட் ஆனால் அவசரப்படுறாரு அவ்வளோதான். ஓப்பனிங்லாம் கரெக்டாக தான் இருக்குது, இதுக்கு மேலெலாம் என்ன ஜி ஓப்பனிங் வேணும். ரெண்டு பேரும் ஃபாரினர்ஸு, ரெண்டு பேரும் நல்லாடுறாங்க, ஒன் டவுன் பக்கா ரைனா. அதுக்கப்புறம் ஒரு கடைசி ஒரு 6 ஹவர்ஸ் இருந்தால் தோனி எனக்கு தெரிஞ்சு நம்பர் 4 ஆடலாம், தோனி நம்பர் 4 நம்பர் 5 அதுக்கு இல்லாம் ஆட வேணாம் ஜி, தலை வந்து நம்பர் 4. அவருக்கு அவர் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வைக்கிறாங்க, ஏன்னா அவர் இல்லை அவர் தான் முடிச்சு தரணும், நல்ல ஃபினிஷர் ஜி. வேறு எந்த டீமில் அப்படி இருக்காங்க, மும்பையில் ஹர்திக் பாண்டியானா, இதில் நம்ம தோனி தான், தோனி தலை தான், வேறு என்ன பண்ணுறது, அவ்வளோதான். இது நம்பர் 4 நம்பர் 5 அதுக்கு கீழே ஆட வேணாம் தோனி. தோனி செம, அவரோட கோஆர்டினேஷன் பக்கா, கேப்டன்ஷிப்புக்கான அடுத்து எல்லாமே கரெக்டாக பண்ணுறாரு, அதனால் நம்ம கண்டிப்பாக அந்த வாட்டி நம்ம தான் ஐபிஎல் கப்பு சிஎஸ்கே தான் வின் ஆகும். சிஎஸ்கே தான் கண்டிப்பாக.